விமானம் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சேலத்துலேருந்து சென்னைக்கு ட்ரூஜெட் விமானம் சேவை தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு மாலை நேர விமான சேவை வேணும் அப்படின்னு பயணிகள் கோரிக்கை வைத்ததாகவும், அந்த கோரிக்கையை ஏற்று பரிசீலனை செய்வதாகவும், ஆனால் நாங்கள் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சேலம் விமான நிலையத்துக்கு மாலை நேர விமான சேவையை இயக்குவதற்கான பர்மிஷனை இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்னா, இயக்குவதற்கான வான்முறை போக்குவரத்துக்கான அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் ட்ரூஜெட் நிறுவனமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக, அதாவது மாலை நேர விமான சேவையை ட்ரூஜெட் நிறுவனமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இண்டிகோவும் ஸ்பைஜெட்டும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உதான் ஃபோர்த் ரவுண்ட் வேறு போயிட்டு இருக்கிறதுனால கூடிய விரைவில் மாலை நேர விமான சேவைக்கு அனைத்து சாத்தியக்கூறும் உண்டு. எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம், அதுதான் சரி, வாழ்க்கையிலையும் சரி. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குன்னு பார்க்குறப்ப சேலம் விமான நிலையத்தை புதுப்பிப்புக்குடான அனைத்து வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ரன்வே பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஏர்போர்ட்டை பராமரிக்கிறதா இருக்கட்டும், முன்ன விட இப்போ வந்து பயணிகள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேலத்திலிருந்து மாலை நேர விமான சேவை கம்பல்சரி இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி, உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி கூடியவர்கள் நீங்கள் என் கூட பயணிக்கலாம். எந்த மாதிரி பயணிக்கலாம்? ஒன் வே, அதாவது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒன் வே மட்டும் நீங்கள் பயணிக்கலாம், அது ஃப்ரீ டிக்கெட். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இப்போ இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். சென்னைக்கு கூடிய விரைவில் மற்றொரு விமான சேவையும் வரும். அதே மாதிரி சீரடியும் சரி, அதே மாதிரி சீரடி ஹைதராபாத் திருப்பதி கூடிய விரைவில் விமான சேவை தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் உண்டு. அதே மாதிரி ஸ்டார் ஏர்லைன்ஸும் கூடிய விரைவில் உள்ளே வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. முடிஞ்சளவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டரில் இருக்கோம், அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், ஃபேஸ்புக். அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு லைக், ஷேர், கமெண்ட். முடிஞ்சளவுக்கு சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை